அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் மிகவும் சக்தி வாய்ந்த செல்வ வளத்தை தரக்கூடிய குபேர பஞ்சமி. இரவு 11 மணிக்குள் வராகி அம்மனுடைய இந்த சூட்சமமான திருப்பெயரை சொல்லி பாருங்கள். நாளைய தினமே பணவரவில் அதிரடி முன்னேற்றங்கள் தெரியும். ஒரு சின்ன தகவல், என்னுடைய த்ரோட் கொஞ்சம் இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுனால ரொம்ப சவுண்டாக பேச முடியலங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவை மட்டும் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம யூடியூப் சேனலில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை பஞ்சமியை முன்னிட்டு அன்றைய தினம் வராகியம்மனுக்காக நாம் செய்யக்கூடிய பஞ்சமி பூஜைகள், நாம ஜபங்கள், மந்திர ஜபங்கள் மற்றும் ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வராகியம்மனுடைய மிகவும் எளிமையான திருநாம ஜபம். நாம ஜபம் அப்படின்றது இறைவனுடைய பெயரை சில முறைகள் ரிப்பீட்டடாக நம்ம சொல்வதுன்னு அர்த்தம். பொதுவாகவே வியாழக்கிழமைனாலே அது குபேரருக்கு உரியது. வியாழக்கிழமைகளில் மாலை 5:30 மணியிலிருந்து 6 மணி வரை இருக்கும் நேரம் குபேர காலம். இன்னும் சில சாஸ்திரங்கள்ல மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை இருக்கும் நேரம் குபேர காலமாக குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் வராகியம்மன் முப்பெரும் தேவியர்களுடைய சாராம்சம் பொருந்தியவர். வராகியம்மனுடைய நாம ஜபங்கள்ல கூட பார்த்தோம்னா மகாலட்சுமி ஸ்வரூபிணி வாராகி, மகா சரஸ்வதி ஸ்வரூபிணி வாராகி, மகா காளி ஸ்வரூபிணி வாராகின்னு அவங்களுக்கு பெயர்கள் உண்டு. அதன் அடிப்படையில் செல்வ வளத்தை தரக்கூடியவள் வாராகி. வியாழக்கிழமை அதாவது குபேரருக்கு உரிய கிழமையில் பஞ்சமி திதி வருவதனால பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த அற்புதமான நாளை நீங்க தவற விடாதீங்க. குறிப்பாக கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாமல் தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, கொடுத்த கடனை திரும்ப பெற முடியாமல் இருக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம பார்க்க போகும் சூட்சமமான இந்த திருநாம ஜபத்தை நீங்கள் தவற விடாதீங்க. நாம் சொல்ல வேண்டிய அந்த திருநாமம் என்ன, அதை எந்த நேரத்தில் ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், பஞ்சமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். நேற்றைய தினம் நவம்பர் 1, 2023 புதன்கிழமை இரவு 11:58 பஞ்சமி திதி துவங்கி. இன்றைய தினம் நவம்பர் 2 வியாழக்கிழமை இரவு 12:31 வரை பஞ்சமி திதி இருக்குங்க. பொதுவாகவே வராகியம்மனுக்கு உரிய பஞ்சமி பூஜைகள், நாம ஜபங்கள், மந்திர ஜபங்கள் மற்றும் ரகசிய வழிபாட்டு முறைகள்னு அனைத்தையுமே இரவு நேரத்தில் செய்வதுதான் சிறப்பு. வராகியம்மன்னாலே அவங்க இரவு நேர தேவதை. இரவு நேரம் செல்ல செல்லதாங்க அவங்களுடைய பராக்கிரமம் வெளிப்பட ஆரம்பிக்கும். சோ இன்றைய தினம் பஞ்சமி பூஜைகள் செய்யறவங்க இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபம் அல்லது வேறு ஏதாவது மந்திர ஜபங்களாக இருந்தாலும் சரி, இரவு 7 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளதாங்க செய்யணும். அடுத்ததாக நாம ஜபம்னாலே இறைவனுடைய திருப்பெயரை தொடர்ந்து சில முறைகள் சொல்வதாக அர்த்தம்னு ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த திருநாம ஜபத்தை நீங்க செய்யலாம். ஸோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. டைமிங்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இரவு 7 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும் நேரம், இந்த நேரத்தில் நாம ஜபம் செய்வது அளப்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கும். வீட்டில் இருந்து, கோவிலில் இருந்து, ஒர்க் பண்ணுற இடம், பிஸ்னஸ் பண்ணுற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த நாம ஜபத்தை நீங்கள் செய்யலாம். ரெகுலராக பஞ்சமி பூஜைகள் செய்கிறவங்க அல்லது வேறு ஏதாவது நாம ஜபங்கள், மந்திர ஜபங்கள் செய்கிறவங்களும் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜபத்தையும் நீங்க சேர்க்கலாம். முழு நம்பிக்கை மற்றும் ஒருநிலைப்பட்ட மனதுடன் இந்த நாம ஜபத்தை நாம் செய்தாலே போதும், முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். தரையில உட்கார்ந்து இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல உட்கார்ந்து நாம ஜபத்தை நீங்க செய்யுங்க. மனை அல்லது பாய் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு மேல கூட நீங்க உட்கார்ந்துக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க மட்டும் நீங்க சேர்ல உட்கார்ந்து
பார்த்துக்கோங்க. சேர்ல உட்கார்றவங்க மற்றும் கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. தெற்கு திசை சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வராகி அம்மனை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. பிரார்த்தனையை முடிச்சுட்டு இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை 108 முறை, அதாவது 108 டைம்ஸ் நீங்க ஜபம் செய்யணும். எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். அதற்காக டைமண்ட் கல்கண்டு, வெள்ளை கொண்டை கடலை அல்லது உடைத்த கடலை போன்ற பொருட்களை பயன்படுத்திக்கலாம். அல்லது ஜபமாலை நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வராகி அம்மனுடைய திருநாமத்தை வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். சரி வாங்க, பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய வராகி அம்மனின் அந்த சூட்சமமான திருநாமம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் ஸ்ரீம் வாராகி வசிய வசிய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் வாராகி வசிய வசிய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் வாராகி வசிய வசிய ஸ்வாஹா. அவ்வளவுதாங்க, மிகவும் எளிமையான சூட்சம மிகுந்த வராகி அம்மனுடைய திருநாமம். 108 முறை ஜபம் செய்வதற்கு 10 நிமிடங்கள் மட்டும் தாங்க ஆகும். சோ நீங்க ரொம்ப வேக வேகமா சொல்லிடாதீங்க, கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பொறுமையா நீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லும் பொழுது வராகி அம்மனை மனதார நீங்க நினைச்சுக்கிட்டே சொல்லணும். எந்த ஒரு மந்திர ஜபங்கள் அல்லது நாம ஜபங்களாக இருந்தாலுமே ஒருநிலைப்பட்ட மனதுடன் அந்த நாமத்தை அல்லது மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுதுதாங்க முழுமையான பலன்கள் விரைவாக நமக்கு கிடைக்கும். சோ வராகி அம்மனை மனதார நினைச்சிட்டே இந்த திருநாமத்தை நீங்க சொல்லுங்க. 108 முறை சொல்லி முடிச்சதற்கு பிறகு திரும்பவும் உங்களுடைய அந்த கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த நாம ஜப முறை. அதே போல கோவில்களில் உட்கார்ந்து இந்த நாம ஜபத்தை செய்யறவங்க வராகி அம்மன் கோவிலாகத்தான் இருக்கணும்னு கிடையாதுங்க. எந்த கோவிலில் வேணாலும் நீங்க உட்கார்ந்து இந்த திருநாமத்தை சொல்லலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த திருநாம ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க. நாளைய தினமே பணவரவில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் கட்டாயமாக ஏற்படும். அடுத்ததாக இன்னொரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ண விரும்புறேங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பாக்குறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்ப இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.